நாயனார் பசுபதி இந்த நாயனார் பெயர் பசுபதி இது சிவபெருமானின் திருநாமங்களில் ஒன்று பசுபதியார் அவதரித்த சிறப்புடைய திருத்தலம் திருத்தலையூர் இது சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த ஊர் இவர் பிறந்த குலம் அந்தணர் குலம் இவர் பற்றிய தகவல்கள் பெரிய புராணத்தில் இல்லை இவர் மனைவி மக்களோடு வாழவில்லை என்று தெரிகிறது அந்த காலத்தில் பெரும்பாலும் அந்தணர்கள் வேதம் ஓதுவதிலும் இறை வழிபாடுகளிலும் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கின்றனர் இவர்கள் தொழில் கோவில்களில் இருந்து இறை வழிபாடு நடத்துவது அவ்வாறு இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் பசுபதியார் ருத்திர மந்திரம் என்று ஒன்று உண்டு இந்த மந்திரம் சிவபெருமான் வழிபாட்டில் எப்படி வந்தது என்பது பற்றி இன்று சில அறிஞர்களிடையே சிறு குழப்பம் இருக்கின்றது சிவபெருமானுக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு அவர் ஆடிய ஆட்டங்களில் நடனங்களில் ஒன்று ருத்ர தாண்டவம் இது அழிவை அழிக்கப்பட வேண்டியவற்றை குறிப்பது தீமைகளை அழிப்பவர் சிவபெருமான் காலத்தில் கொடுமை இழைக்கின்ற தேவதைகளுள் ஒருவராக ருத்ரன் கருதப்பட்டார் வேத காலத்தில் இந்திரன் வருணன் அக்னி ஆகியோருக்கே சிறப்பிடம் தரப்பட்டு யாகங்கள் செய்யப்பட்டன ஆனால் ருத்ரனால் தங்கள் யாகங்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக யாகம் தொடங்குவதற்கு முன் ருத்ரனை வணங்கினர் அப்போது ஸ்ரீ ருத்ர மந்திரங்களை ஓதினர் சிவ வழிபாட்டில் இந்த ருத்ர மந்திரம் எப்போது வந்தது என்றும் தெரியவில்லை நாயின்மார்களில் இந்த ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை நாள்தோறும் கூறியவர் பசுபதியார் இதனால் இவர் ருத்ர பசுபதியார் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் துன்பம் தரக்கூடியவர் சிவபெருமான் என்று வேதகாலத்தில் கருதப்பட்டவரை துன்பம் நீக்கக்கூடியவர் என்று கருதி நாள்தோறும் சிவபெருமானின் திருவுருவத்தை மனத்தில் நிறுத்தி ஸ்ரீ ருத்ர மந்திரங்கள் கூறியவர் இவர் அதுவும் எப்படி கழுத்தளவு நீரில் நின்று காலை தொடங்கி உச்சி வரையும் மாலையிலும் ஸ்ரீ ருத்ர மந்திரங்களை கூறுவார் நண்பகல் முதல் மாலை வரை சிவலிங்கத்தின் அருகே அமர்ந்து தியானத்தில் மூழ்கி விடுவார் கோவிலில் கிடைக்கும் பிரசாதத்தை உண்டு வெறும் நீரை மட்டும் பருகி சிவனையே நினைந்து வாழ்ந்தார் இறுதியில் ஒருநாள் நாள் முழுமையும் நீரில் நின்று சிவபெருமானையே தொழுது நின்றார் இந்த அடியாரின் அன்பைக் கண்டு சிவனார் எழுந்தருளி ஆட்கொண்டார் ருத்ர பசுபதி நாயனார் சிவனடி சேர்ந்தார் திருச்சிற்றம்பலம்